ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பேலியோ வெஜ்ஜு சூப் தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க வெஜ்ஜு சூப் ரெசிபிஸ் போடுறதுக்கு, அதுக்காக தான் இந்த ரெசிபி நான் போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வெஜ்ஜு சூப் செய்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் கேரட், அப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். இது மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வேணும்னா உங்களுக்கு பிடிக்கும்னா கேப்சிகம் கூட ஆட் பண்ணலாம். எனக்கு பர்சனலாகவே கேப்சிகத்தோட டேஸ்ட்டு பிடிக்காது, அதனால நான் இதில் ஆட் பண்ணலை. அப்புறமா நாம் இப்போது இதை வேக வைக்கலாம் வெஜிடபிளை. அதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள் நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு வேக வைங்க, அப்போ சீக்கிரமாக வெந்துடும். வெஜிடபிள் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க வெஜிடபிளை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு நெய்யோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நெய் இல்லைன்னா பட்டர் போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 லவங்கம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன், அதுவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அப்புறமா 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நீங்கள் பூண்டு கூட ஆட் பண்ணலாம், அது இன்னும் நல்ல டேஸ்ட்டும் ஒரு ஸ்மெல்லும் இருக்கும். இப்போ வேக வச்சு வச்சுருக்க வெஜிடபிள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி மூடி போட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி மூடி போட்டு வைங்க. வெஜிடபிள் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம 1/2 வெஜிடபிளை எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து 1/2 வெஜிடபிளை எடுங்க. எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை இது கூட ஆட் பண்ணுறேன். அப்புறமா நேரமே நம்ம வடிகட்டி வச்சுருந்த தண்ணி, வெஜிடபிள் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருந்த தண்ணி, அப்புறம் மிக்ஸி ஜாரில் இருந்த அந்த தண்ணியும் கூட இதில் ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணுறேன். சூப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா வாட்டரியாக இருக்கணும், அதனால தான் தண்ணி நிறைய ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். காரம் உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, அதனால தான் நான் பெப்பர் பவுடர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் பசும்பால் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு சூப்பு குடித்தா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். சேர்த்துருக்க தண்ணி அப்புறம் பால் ரெண்டும் கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூப் எந்த அளவு பதமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அந்த அளவு வாட்டரியாக இருந்தால் போதும். ரொம்ப எல்லாம் வாட்டரியாக இருக்க வேண்டாம், அப்புறம் அதோடய டேஸ்ட் இருக்காது, தண்ணி மாதிரி இருக்கும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சூப்பை நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பற்றி எந்த சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.